தம்பி உன் பேர் என்ன? ராஜு. ராஜு ரொம்ப பொருத்தமான பேரு. எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க? விஜயபுரம். அடி சக்க, நானும் அதே ஊருக்கு தான் போயிட்டு இருக்கேன். தனியா போயிட்டு இருக்கீங்க? ஓஹோ, இது உங்க ஆண்டியா? ரொம்ப அழகா இருக்காங்க. ராஜு ராஜு இனிமே நீ என் அங்கிள்னே கூப்பிடு. வாயை திறக்க மாட்டியா? உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அப்போ எப்படி வாயை திறக்காம இருக்க போறேன்னு பாக்கலாம். ஏன்னா இந்த ஃபேனை கொஞ்சம் போய் திருப்பிக்கலாமா? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம். இந்த லைட்ட அணைச்சிருக்குமா? எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க எதை வேணாலும் செய்யலாம். கொஞ்ச நேரம் பேசாம இருங்க போதும். ஓகே, பேசல. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன உங்க மண்டையில ஏறாதுங்களா? நான் சார் டிக்கெட் பிளீஸ். லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல எனக்கு அந்த சின்ன பையன் சீட் கிடைக்குங்களா? எல்லாம் ஃபுல்லா இருக்கமா, ஒரு இடம் கூட தாடி இல்லையே. ஏன் அவரால் கொடுத்த யாரும் டிஸ்டர்பன்ஸ் உண்டானே? கதவை திறந்து வைக்கிறது அவ்வளவு சேஃப்டி இல்ல. கதவை சாத்திரலாமா? கதவை சாத்த தேவையில்லை. அம்மா, உங்களால குலகாரன் அடையாளம் கட்ட முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். ஆயிரம் பேர் என்ன, லட்சம் பேருக்கு நடுவில் அவன் நின்னாலும் அவனை கண்டிப்பா என்னால் அடையாளம் காட்ட முடியும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க சார்? அவன் பார்வையில இருந்த அந்த வெறிய நான் எந்த மனுஷங்கிட்டையும் பார்த்ததில்லை சார். கொலை செஞ்சுட்டு அவன் எதிர்க்க நின்னப்போ ஒரு பயங்கரமான மிருக மாதிரி இருந்தான் சார் அவன். அவனோட அந்த கண்கள், அந்த உருவம் என்னோட மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. சீதா,
இந்த கொலைக்கேஸ்ல மெயின் விட்னஸ் நீங்க தான். சரமத்தை பார்க்காம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா சார். என் உதவி உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. தேங்க் யூ. அம்மா, இந்த பையன் யாரு? இவ என்னோட அக்கா புள்ள சார். மோட்டர் பைக் ஆக்சிடென்ட்ல இவனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. ஓ ஐ see. இப்போ நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நந்தினி எஸ்டேட்க்கு. அந்த எஸ்டேட் ஸ்கூலுக்கு டீச்சர் வேணும்னு விளம்பரப்படுத்திருந்தாங்க. நான் அப்ளை பண்ணிருந்தேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருக்கு. அப்படின்னா இவர் வெரி லக்கி. அந்த எஸ்டேட்ல ஒரு மனோகர் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்களா? மிஸ்டர் மனோகர் உங்களுக்கு நல்லா தெரியுங்களா? நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட். காலேஜ் வரைக்கும் ஒன்னா தான் படிச்சோம். இப்போ அவன் எஸ்டேட் ஓனர். இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கலன்னா தலை வெடிச்சிரும். சரிங்க, நான் புறப்பட்டுங்களா? சரி. எப்படி போக போறீங்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த மேனேஜர் வருவாரு கடிதம் செய்திருந்தாங்க. ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது ருத்ர தாண்டவம் ஆடும். கட்டடத்துல சிமெண்ட் எல்லாம் உதிரும். அதனாலதான் வேலைக்கு வரவங்க யாரும் இங்க நிலைக்கிறதே இல்ல. இவ்வளவுதானா? நான் என்ன ஏதோன்னு பயந்துட்டேன். குழந்தைங்க என்ன அப்படிதாங்க, எதையாவது கேக்கும், அத குடுன்னு அடம் பிடிக்கும், அழும். அப்ப எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டோன்னா சரி. முடியுமா? பால் கறக்க முடியுமா? குதிரை சொல்லுது. எப்படின்னு கேட்டா நீ செத்து போய் கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படி? தயாரா? கொஞ்சம் யோசனை தான். நீங்க என்ன சார், தாய் இல்லாத குழந்தைன்னா இப்படித்தான் ஏதாவது அமக்கலாம் செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் இந்த பங்களா அமைதியா பராசக்தி விளையாட ஆரம்பிச்சா. நீங்களே சேர்ந்து விளையாடுங்க. இந்த மந்திர சரியான அடி. நிறுத்தமா, நான் தான் உன்னோட புது டீச்சர். எனக்கு டீச்சர் வேண்டாம், மன்ன வேண்டாப்பா. இப்படி எல்லாம் பேசலாமா? ஷோபா நல்ல பொண்ணு இல்ல? இல்ல, நான் கெட்ட பொண்ணு கிடையாது. என் ஷோபா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஒண்ணு ஷோபா இல்ல மம்மி, கிட்ட வந்து மண்டை உடைச்சிருவேன். நான் உன் கிட்டத்தான் வருவேன். நல்ல வேலை ரத்தம் வரல. இந்த வீட்டுல இந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கி ரத்தம் வராத முதல் கேசே நீங்க தான். ஏமா, 4:30 ஒரு வண்டி இருக்கு, 5:30 ஒரு வண்டி இருக்கு, விடிஞ்சு காலையில 4:30 ஒரு வண்டி இருக்கு. எந்த வண்டிக்கு டிக்கெட் புக் பண்ண? எந்த வண்டிக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். இந்த வேலைய நான் விட போறதா இல்ல. முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப சரி. எல்லாரும் வாங்கடா. இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு அடிபட்டு ரத்தம் வரல, நாளைக்கு ரத்தம் வராதுன்னு என்ன நிச்சயம்? அதனால அந்த அம்மா ரத்தம் எந்த குரூப்னு தெரிஞ்சு ஒரு 7 பாட்டில் வாங்கி வைங்க. இந்த வீட்டுக்கு நான் மேனேஜர். எவனுமே மதிக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க இருங்க, ஒவ்வொருத்தரையும் நான் கழிக்கிறேன். அளவு விடுங்க. சாப்பிட போலாமாமா? எனக்கு சாப்பிடலன்னா யானை பலம் குறைஞ்சு அப்புறம் நீ குச்சி மாதிரி ஆயிடுவேன். சோபா, ஆண்டி போய் சொல்லுவேன்னா நீயும் உங்க டாடி மாதிரி பலசாலி ஆகணும்னா நேரத்தோட நிறைய சாப்பிடணும். பாப்போம் சோபா. நீ சாப்பிட்டா தான் டாடி வருவாரு. சோபா ப்ளீஸ், சோபா நில்லுமா?
சின்ன கண்ணே சித்திர கண்ணே கேளம்மா, உன்னை காக்கும் அம்மா என்னை பாரம்மா. நீ தங்கம் போலே அழகு, நீ எங்கள் வானில் நிலவு. நீ தங்கம் போலே அழகு, நீ எங்கள் வானில் நிலவு. இளம் தாமரை பூவே விளையாடு, காவிரி போலே கவிப்பாடு. இளம் தாமரை பூவே விளையாடு, காவிரி போலே கவிப்பாடு. சின்ன கண்ணே சித்திர கண்ணே கேளம்மா, உன்னை காக்கும் அம்மா என்னை பாரம்மா. நிதி கேட்டு வந்தாங்க, எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆளு கையாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு.
லண்டன்ல இருந்து கேபிள் வந்தது. ஐயா அடுத்த வாரம் வருவாருன்னு சொல்லிட்டேன். சோபா எப்படி இருக்கா? அதுக்கு என்னங்க ஓஹோன்னு இருக்கு. டாடி! சோபா! ஐயா ஐயா ஐயா. எப்படி பார்க்க? என்னோட பார்க்காதீங்க. போங்க. ஏய் நான் தப்பு பண்ணே. இந்த நாள் என்ன விட்டு எங்க போறீங்க? வேட்டைக்கு. என்ன வேட்டைக்கு? புலி வேட்டைக்கு. சோபோ சோபா குட்டி சோபோ. சபா இந்த மனுஷனுக்கு நடக்கவே தெரியாதா? இந்த ஓட்டம் ஓடுறாரு. சபா எந்த பக்கம் போனாரு? அண்ணன் யாரு? என்னோட ஃப்ரெண்ட் ராஜு. டேய் ராஜு, இவர்தான்டா என்னோட டாடி. ப்ளீஸ் டு மீட் யூ சார். வெரி ப்ளீஸ் டு மீட் யூ. சோபாவை கவனிச்சுக்கிறதுக்கும் டீச்சர் வேலைக்கும் சேர்த்து ஒரு பொண்ணு வேணும்னு பலபரம் பண்ணிருந்தோம்ல, ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய அக்கா பையன் தான் இவன். வெரி ஸ்வீட் பாய். வேற என்ன சொன்ன? ராஜு இல்ல? போங்க விளையாடு போங்க. வந்திருக்கிற டீச்சர் பேரு சீதா. பேருக்கு தகுந்த மாதிரி தங்கமான குணம். வந்த உடனே நம்ம சோபாவை வழி குணாட்டாங்க. கோட் நமக்கு அதான வேணும். என்னப்பா சிவபண்ணாமி வந்திருக்க? அது வந்துங்க. என்ன என்ன மாதிரி நீயும் தாடி வளர்த்த போறியா? பாரு, முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸியன் அர்த்தம், தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசியன் அர்த்தம். இது அறிவுகட்ட உலகண்டா பாத்தியா? இதை வச்சுதான் சொன்ன. இது எனக்கு தேவைதானா? நான் அப்பப்போ வாங்கிட்டே இருக்கணும். சிகரெட் வாங்க. உட்கார். பழப்பழ மண்ணம் போட்டுக்காத. என் ட்ரெஸ்ல அழுக்கா இருக்கு. காட்டன் ட்ரெஸ் சார், ஒரு நாளைக்கு மேல தாங்க மாட்டேங்குது. நாளைக்கே எல்லாருக்கும் தெரிக்காட்டு யூனிஃபார்ம் தச்சிருக்கு. உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன், எனக்கும் சேர்த்து. ரைட். சீதாமா சீதாமா, முதலாளி ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அவருக்கு தங்கமான மனசு, பணத்தை அள்ளி கொடுக்கறதுல அவருக்கு அலாது இன்பம். உன் அதிர்ஷ்டம், நீ இங்க வந்து சேர்ந்துட்ட. நீ போய் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை வாரி விடு. போ. அங்க இருக்கார? அங்கதான் இருக்காரு. வணக்கம் சார். யார் அது? என் பேர் சீதா, புதுசா டீச்சர் வேலைக்கு வந்திருக்கேன். ஓ, நீங்களா? பயணம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரைட். குழந்தை பாத்தீங்களா? புத்திசாலி குழந்தை. பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. எங்க ஓட பாக்குற? இங்க சுத்தி இருக்கிற 18 எஸ்டேட்டும் என்னுடையது. என் அனுமதி இல்லாம இங்க காத்து கூட வீசாது. இங்க நடக்கிறது நம்ம ஆட்சி. பயப்படாத, நான் உன்னை கொண்டு மாட்டேன். அடுத்தவங்க கண்ணதற்கு அநியாயமா கொலை செஞ்ச உனக்கு யாருமே இல்லாம தனியா இருக்கிற என்ன கொள்றதுதானே கஷ்டம்? கஷ்டமே இல்ல. உண்மைய சொல்ல போனா என்னை சுத்தி 1000 பேர் நின்னாலும் நான் நினைச்சதை நிறைவேற்றுவேன். கடவுளே, இப்படிப்பட்ட கொலகார வீட்டுக்கு வேலைக்கு வரைய தெரிஞ்சிருந்தா இந்த வேலைய வேண்டாம் ஓடி இருப்பேன். கொலகார வீடு என்ன ரத்தத்தால பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா இல்ல எலும்பால சோறு கட்டிருப்பாங்களா? இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன இடைஞ்சு? ஒன்ன மாதிரி மிருகத்துக்கிட்ட எந்த மனுஷனாலையும் வேலை செய்ய முடியாது. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. நான் இங்க இருக்க சொன்னேன், சகல வசதியோட உனக்காக ஒரு ரூம் தனியா இருக்கு. அங்க நீ நிம்மதியா இருக்கலாம். அங்கிருந்து தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாத. நீ என்ன பயமுறுத்துறியா? நீ என்ன பயமுறுத்துறியா? தப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டா ஒரு பூனை கூட புலியா மாறும், பயங்கரமா சீரும். அப்ப மனுஷன் எப்படி? அப்படி என்ன, இந்த நிமிஷத்திலிருந்து நீ இந்த வீட்டுல எலி மாதிரி. அதாவது நீ ஒரு கைதி. இது என்ன அக்கிரமோ? கொலை செஞ்சது நீ, நான் ஏன் கைதி ஆகணும்? நீ வெளியே போன என்ன செய்வேன்? கழுத்தை சீ விடுவேன். உன் பேர் என்ன சொன்ன? உனக்கு நல்லா தெரியும் நான் கொலைகாரன். ஒரு தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான், 10 தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான். பட்டமும் ஒண்ணுதான், சட்டமும் ஒண்ணுதான், தூக்கு ஒரு தடவை தான். என்ன இன்னொரு கொலை செய்ய தூண்டாத. உன்னை உயர்ந்தவன் உத்தமன் ஊர் ஜனங்கள்ல பேசிக்கிறாங்க.
அந்தரங்க வாழ்க்கையில நீ எவ்வளவு கேவலமானவர் எனக்கு தானே தெரியும். எஸ் நான் யோகியந்தான். நான் சொன்னபடி நீ கேட்கிற வரைக்கும் உனக்கு எந்த துன்பமும் வராது. இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகவோ என்னை காட்டி கொடுக்கவோ முயற்சி பண்ண உன் தலைவிதி அந்த ஆண்டவர் கிட்டே இருக்காது, இந்த மனோகர் கிட்டே இருக்கும். வரும் மாடியில பசியடங்கி படுத்திருக்கு, யாராவது காலை மிதிச்சா கழுத்தை பிடிக்காம விடாது. ஜாக்கிரத ஜாக்கிரத. ஏண்டா முனிசாமி, தினம் சமயக்கிரத்துல செஞ்சு வச்ச பொருள் எல்லாம் திடீர்னு காணாம போகுது, யார் எடுக்கிறாங்கன்னு தெரியலடா. ஏண்டா இங்க பிரெட் வச்சுனா எங்கடா காணும்? எங்கடா வச்ச? என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நான் வைக்கலையா? இன்னும் வைக்கலடா. ஏ ரத்தனா, எனக்கு சந்தேகம் தான், அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் சும்மா இருந்தேன். அப்ப எடுத்தாலும் உனக்கு தெரியுமா? நேற்று பால்கோவா கண்டி வச்சா அதுல பாதிய காணும்டா. விக்கிக்க போகுது. ஐயா திருத்தி வேலையா பண்ற? முதலாளிகிட்ட சொல்ல பாரு. ஏ சொல்லாதரா, இடையில பசி வந்துருச்சு, கேட்டா தர மாட்டீங்களே, அதனால தான் அவன் எடுத்து சாப்பிட்டேன். இதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏடா இதுக்குமா பனிஷ்மெண்ட்? என்னடா ஆட்டாங்கல்ல மெதுவடைக்கு உளுந்து போட்டிருக்கேன், போய் ஆட்டு. ஏய் நான் மசால் வடைக்கு ஆட்டுறேன்டா. ஏன், அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அடே மசால் வடைக்கு அரைகுறை ஆட்டினா போதும்டா, மெதுவடைக்கு மசியே ஆட்டணும்டா. நீ சரிப்பட்டு வர மாட்டியே, முதலாளிகிட்ட இப்ப சொல்றேன். அடே அடே சொல்லாதரா, அப்ப போய் ஆட்டு. ஏண்டா ஒரு பிரெட் எடுத்ததுக்கு என்ன இந்த ஆட்ட ஆட்டுறீங்களடா? ஆட்டு ஆட்டுறேன்டா, ஆட்டுறேன். ஒரு மாதிரி இருக்கேன். ஏன் வரல? நீ டிஃபன் சாப்பிட்டியா? ஆஹா, இதுவரைக்கும் நீ செஞ்ச பிடிவாதத்தை இப்ப ஆண்டி பண்றாங்களா? நீங்க ரெண்டு பேருடைய காலப்போங்க.
தானா வருவாங்க. சோபா அண்ணா எனக்கு உயிர்னு தெரியும் இல்ல? தெரியும். அவ கண்ணீர் சிந்தனா என் இதயத்துல ரத்த கசியன்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். பின்ன ஏன் சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல. ஐ டோன்ட் கேர். நீ சாப்பிடுறியோ பட்னி கடந்து சாகுறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் சோபா இன்னும் சாப்பிடல, அதை என்னால பொறுத்துக்க முடியல. நீ வந்தாதான் அவ சாப்பிடுவா. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கேன். சோபா அங்க காத்துக்கிட்டு இருக்க. என்ன சோபா, ஆண்டி வந்தாச்சுல, இப்ப சாப்பிட்டியா? ஓ, ஆண்டி சாப்பிட்ட ஆண்டி சாப்பிடுமா? குட். குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கும் நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்கறதுக்கும் தாய்மை உணர்ச்சி வேணும். அந்த உணர்ச்சி இருக்கவங்க முகம் எப்பவும் மலர்ச்சியா இருக்கும். இந்த முகத்திலே மலர்ச்சி இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஓஹோ, அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் மறுபடியும் மலர்ச்சி வரும். இல்ல ரமையா, நாளையில இருந்து சோபாவையும் ராஜீவையும் இவங்களோட நம்ம எஸ்டேட் ஸ்கூல் கழிச்சிட்டு போ. ஸ்கூல் முடிஞ்சதும் கூடவே இருந்து நம்ம கோச் கொண்டு அழைச்சிட்டு வந்துடு. ஓகே, உத்தரவு. எதிரிகளே கிடையாது. அப்படி இருந்தாலும் நண்பர்களா மாத்திடுவேன். மாத்த முடியலன்னா தீத்து கட்டிடுவேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு எதிரி
அது என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. கரெக்ட். வெளியில இருந்தவர் தான் ஏற்கனவே அனுப்பி வச்சிட்டீங்களே. ராமையா, என்ன ஏஜமா? நம்ம நாய்களை அவுத்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாங்க ஏஜமா. நாளைக்கு ராத்திரி எல்லாத்தையும் அவுத்து விட்டுடு. வீட்டை விட்டு வெளியே போக நினைக்கிற எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணி. சரிங்க ஏஜமா. அது என்னுடைய நாய்கள், பொல்லாத நாய்கள். வெளியே அடி வச்சா கடிச்சு கொதறிடும். சீதா, இனிமே ராத்திரி நேரத்துல ராமையா படிக்கட்டு பக்கத்திலே படுத்திருப்பா. உனக்கு வெளியே போக நினைச்சா அவன் துணை கொடுவா. எங்கேயாவது போகணுமா? எங்கேயும் போக வேண்டாம்ப்பா, போட நீ. வண்டியை திருப்பி கொண்டாப்பா. வணவனா துப்பாக்கிக்காரா? ஹலோ மனோ. என்னடா காலங்காத்தல யூனிஃபார்ம் வந்துட்டேன். வீட்டுல எல்லாம் சோக்கியமா? ராதா எப்படி இருக்கா? ராதா எப்படி இருக்கா? ஃபைன். சுதா எப்படி இருக்கா? நாய்க்குட்டி எப்படி இருக்கு? எல்லாரும் ஃபைன் டா. என்ன விஷயம்? ரயில்ல ஒரு கொலை நடந்து, குத்துவாளிய உடனடியா கண்டுபிடிக்கிட்டு மேல இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. நீ மனசு வச்சாத்தா குத்துவாளிய கை கிடைப்பான். நான் மனசு வைக்கிறதா? அதாவது மாஜி குத்துவாளிகள், சில கேடிகள், இவங்க போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை மிஸ் சீதாட்ட காட்டி அடையாளம் கேட்கணும். இன்னும் 1 hour ஜீப் அனுப்பி வைக்கிறேன். எதுக்காக? அதாவது மனோகர், கொலை நடந்த நேர்ல பார்த்த ஒரே சாட்சி சீதா தான். அவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். மூர்த்தி வந்து சொல்லு. சீதா நேத்துல இருந்து இருந்துகிட்டே இருக்கா? சுரேஷ் அவர் இருக்கு, டாக்டர் கூட சொல்லிருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன், இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் கூட்டு வரேன். 5 o'clock. ஓகே ஓகே, தேங்க்யூ. பாட்டு பாப்பா, அரசாங்க சொத்து. நீங்க போனா குத்தம் இல்ல, நாம மட்டும் தான் குத்தம். வண்டி எடுப்பா, நான் வரேன் மனோ. பை பை மனோ. என்ன தாய்க்குலம் ஓடி ஓடி வருது? நான் தான் கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவா? என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் குற்றவாளி கொஞ்ச காலத்துக்கு தான் தப்பிக்க முடியும். மறந்துடாதே. 5 மணிக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் கழிச்சிட்டு வரேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்கேன். 4 மணிக்கு ரெடி ஆயிரு, மறந்துடா. குட் ஈவினிங். என்னங்க, இன்னும் 4 மணி கூட ஆகல, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போறது ரெடி ஆயிட்டீங்க? ஆமா. உங்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஓஹோன்னு இருக்கும். சட்டத்தையும் நீதியும் காப்பாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? அது ரெண்டையும் ஏமாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு ஆசை? கண்டிப்பா சொல்றேன், கடைசியா உண்மைதான் ஜெயிக்கும். ஜெயிக்க போறது என்னுடைய அக்கறையா உங்களுடைய ஆசையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெரிஞ்சுப்போம். பொறுப்படலாமா? போலீஸ் ஸ்டேஷன் தானே எங்க அப்பரான. வா. ராமையா. ஏஜமா. La la la, hey hey hey.
பாதை பெண்ணா என்னை வெல்லக்கூடும். என்னை கண்டு அஞ்சும் கோடை என்ன பேடை என்ன வீரம் உண்டு. கண்ணை கட்டி என்னை காட்டில் விட்டால் அங்கே கல்லை நெட்டையாக்கிக் கொள்ளும் நன்மை உண்டு. சேலை கட்டும் இந்த பெண்ணை கண்டு அஞ்சும் கோடை என்ன பேடை என்ன வீரம் உண்டு. கண்ணில் காட்டும் நன்னிலை என்ன? மண்ணை கொண்டு சின்ன வீட்டை கட்டி அங்கே மாறி நெட்டை கட்டி போடும் மாயம் என்ன? வானைக்கீறி அந்த வைகுண்டத்தை இந்த ஊன கண்ணில் காட்டும் நன்னிலை என்ன? தள்ளாடும் தேடை பெண்ணே வெள்ளாடு வெங்கை அல்ல. சித்தா, அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். லுக், இப்போ 5:20, ரைட்? உனக்கு 10 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பேசணுமோ அது பேசிட்டு வந்துடணும். ஓகே? ஏ, 10 மணி நேரம் நான் பேசுவேன், அது ஏன் இஷ்டம்? டேக் யுவர் ஓன் டைம், இட்ஸ் யுவர் லிபர்ட்டி. நீ என்ன வேணும்னாலும் பேசலாம், எவ்வளவு நேரம்னாலும் இருக்கலாம். பட் ஒன் திங் சீதா, நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது ராமையா கிட்ட ஒரு ரிவால்வர் கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன? இப்போ நீயும் நானும் கரெக்டா 6 மணிக்குள்ளே வீட்டுல இருக்கணும். 1 நிமிஷம் லேட் ஆனாலும் ராமையா சுட்டு கொன்னுடுவான். யார? உங்க அக்கா மகன் ராஜுவ. கொலைகார பாவி. போலாமா?
வந்தாச்சு. ஹலோ சீதா. ஹலோ இன்ஸ்பெக்டர். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க. ஏய் மனோ, ஏண்டா அங்கேயே உட்காந்து உள்ள வாங்க. அது வந்து இன்ஸ்பெக்டர், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. இங்க நின்னு என்ன விஷயம் இப்படியே பேசுறோமே. அப்படின்னா இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அப்படியே செய்யலாம். இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசணும் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தேன். நிதானமா இங்க இருந்து பொறுமையா என்ன சொல்ல வேண்டிய நினைக்கிறியோ அதை சொல்லிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். அவன் வெயிட் பண்ண மாட்டான். சரியா 6 மணிக்கு நீயும் நானும் வீட்டுக்கு போகலன்னா ராமையா ஒக்காமதா ராஜுவே சுட்டு கொன்னுடுவான். என்னாச்சு? ஏன் கடிகாரத்தை பார்த்துட்டு கத்துறீங்க? நான் கத்துட்டேனா சார்? இந்த டைம் கரெக்ட் டைமா? மணி 5:30 ஆயிடுச்சுங்களா? மணி 5:30 தான். அதுக்காக ஏன் கத்துறீங்க? அதுக்காக நான் ஏன் கத்துறேன்? அது எனக்கு சார், எனக்கு குழந்தை அங்க காத்துட்டு இருக்க சார். இவ்வளவுதானா? உட்காருங்க. ஒரு நாள் டியூஷன் லேட்டா போன ஒண்ணும் ஆயிடாது. அடிக்கடி பதட்டப்படுறேன். நான் போலாங்களா? போலாம் போலாம். மாவர்கிட்ட சொன்ன பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துருவானே. நீங்க உடம்பு கொஞ்சம் பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்கிறேன் சார். நானே இப்ப என்ன எதுக்கா இங்க கூப்பிட்டு நீங்க? முதல்ல காபி சாப்பிடுங்க, மத்ததான் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நேரத்தோட வீடு போய் சேர்ந்தா போதும். தர சுத்தரமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க போதும். கான்ஸ்டபிள், தண்ணி கொண்டாப்பா. என்ன வேணும் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இதுல சில கேடியுடைய போட்டோக்கெல்லாம் இருக்கு. இதுல நீங்க பார்த்த குலகாரனுடைய போட்டோ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இதுல நிச்சயமா இல்ல. போட்டோ பார்க்காமலே சொல்றீங்க? அது நான் பார்த்தே சொல்லிடுறேன், கொடுங்க. கொலைகாரன் இதுல யாருமே இல்ல சார். இன்னைக்கு நீங்க இருக்கிற மனநிலை மேல நிஜ குற்றவாளி நேர்ல வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அமை கரெக்ட். உண்மைதான் இன்ஸ்பெக்டர். மா தண்ணி. ஒண்ணு வேண்டாம், நான் போறேன். நீட்டேன். காபி சாப்பிடலாம் சீதா? வேண்டாம், எனக்கு காபி பிடிக்காதீங்க. காபி வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுறேன். இதை பாருங்க, உங்களுக்கு காபி நல்லது இல்ல. வீட்டுக்கு வாங்க, ஹார்லிக்ஸ் கலந்து கொடுக்குறேன். மணி 6 போடுங்க. பாவம் தாய்க்குள்ள கையெடுத்து கும்பிடுது. ஓகே மூர்த்தி, வர்றேன். நல்லதுங்க. கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறீங்களா? எனக்கு மணி 6 கொஞ்சம் சீக்கிரம் நடங்க. பிளீஸ், கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. மணி 6 போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமா போகிறேன். கொலகார பாவி, கொலகார பாவி, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? எம்எல் இருக்கிற கோபத்துல அநியாயமா அந்த குழந்தையையும் கொண்டுட்டு இன்னும் பாக்கி இருக்கிறதான் தானே? என்னையும் கொண்டுடு, என்னையும் கையாக கொண்டு போட்டுடு. அட்டே பாட்டே, இனிமே இனிமே நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன்.
அந்த குழந்தையோட பொணத்தை வச்சுக்கிட்டே நீ எவ்வளவு பெரிய கொலகாரன்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கத்தான் போறேன். கண்டிப்பா நிரூபிக்கத்தான் போறேன். சீ, நீ ஈவர்க்கம் இல்லாத மிருகம். பொண்ண மாதிரி மிருகம் அல்ல. இந்த உலகத்துல நடமாடவே கூடாது. கண்டிப்பா நடமாடவே கூடாது. சாச்சு 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 என் கண்டே நீ இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்த? மேல துப்பாக்கி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சம்மா. என்னடா சொல்ற? ஆமா, ராஜு போலீஸ். நான் திருடன். என்ன அவன் விளையாட்டு துப்பாக்கியில சுட்டான். உங்களை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல மிஸ்டர் மனோகர். ராஜுவை கொல்ல சொன்னதாக எங்கிட்ட சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா அவனை உங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க. அரக்கத்தனமான அந்த மனோகர், இரக்கமே உருவான இந்த மனோகர், இதுல உங்க சுய உறவு எதுன்னு எனக்கு புரியவே இல்லை. மிருகத்தன்மையும் தெய்வத்தன்மையும் ரெண்டும் சேர்ந்தவன் தான் மனுஷன். சில பேர் மிருகமாவே வாழ்றாங்க, சில பேர் தெய்வமா வாழ்றாங்க. நான் ரெண்டும் கேட்டான். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற மனுஷத்தன்மை தான் பாக்குறாங்க, ஆனா நான் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற மிருகத்தன்மை பாக்குறேன். அதை பத்தி நான் கவலையே பண்ணல. எனக்குள்ள மிருகத்தன்மை மட்டுமே இருந்திருந்தா அன்னைக்கு ரயில் பெட்டுக்குள்ள ரெண்டு பணம் கிடந்திருக்கும். உண்மையும் சேர்த்து நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க மனசுல கனிவுங்கிறதே கிடையாதா? கனிவை பத்தி என்கிட்ட கேக்குறியா? என் வாழ்க்கையில நடந்த மாதிரி நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில நடந்திருந்தா ஒண்ணு நீ ஊமியா இருப்ப இல்ல பைத்தியமா இருப்ப. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தே தெரியுமா? நல்லா ஏமாந்துட்டேன் தெரியுமா? சிரிச்சா போதும் இந்த ஆம்பளைங்களுக்கு. எனக்கு என்னமோ இந்த ஆம்பளைங்களை அசடு வழியை வச்சு பாக்குறதுல ஒரு அலாதி இன்பம். அப்படியா? அப்படின்னா ஒரு பந்தியம் என்ன? அதோ அந்த ஆளை பாத்தியா? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்க மகா முரடன். இதோ பார், அவன் முதுகுல அஞ்சு விரல பதியிற மாதிரி ஓங்கி ஒரு அடி கொடுத்துட்டு வா, உனக்கு 100 ரூபாய் தர. 100 ரூபாவா? நீங்க எல்லாம் சாட்சி என்ன பார். ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சேன்னு சொன்னீங்க. மறுபடியும் ஒரு பந்தியம் என்ன? அதே ஆளுக்கு அதே முதுகுல இன்னொரு அடி குடுத்துட்டு வருவியா? ரெண்டாவது தடவையாச்சே. ரேட் கொஞ்சம் ஏறணுமே. எவ்வளவு தருவ? 500 ரூபாய் பந்தியம். 500 ரூபாவா? அண்ணன் இடம் மாறிட்டாரு போல இருக்கு. அதோ இருக்காரு. பணத்தை ரெடியா வச்சுக்க அண்ணே. மாமா! ஐயோ, நீங்க மாமா இல்லையா? என்ன மனுஷனுங்க சார், நீங்க அங்க உட்காந்துருந்தீங்களா? இங்க நிக்கிறது எங்க மாமா நினைச்சிட்டு ஏன் சார் நீங்க இங்க எல்லாம் வந்து நிக்கிறீங்க? ஐ நோ யூ ஆர் வெரி கிரேட் என்ன மனுஷனுங்கன்னு தெரியும். சாரி, தேங்க்யூ.
நீ இவ்வளவு சீக்கிரமா ஏமாத்திட்ட? டால் என்ன? டாலோட தாத்தாவே வந்தாலும் நான் மட்டை ஏமாந்தா போகணும். அத்த மக மன்னார் சாமின்னு சொன்னனா மட சாம்பிராணி ஏமாந்துச்சு. உட்காருங்க, இந்த 500 இங்கே செலவு பண்ணிடலாம். என்ன ரெடி கொடுக்க சொன்னாலும் கூட கொடுத்துருவே போல இருக்க. நான் ரெடிடா, பாவம் அந்த ஆள் தாங்க மாட்டான், விட்டுருவோம். எனக்கு என்ன பயம்? ஐயோ ஐயோ, வேடே என்ன அம்புஜா? அம்புஜாவா? நீ எத்த பொண்ணு அம்புஜா இல்ல? நான் ஒண்ணும் அத்த பொண்ணு இல்ல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன? உன்னை என்னை உடனே காஷ்மீருக்கு புறப்பட சொல்லி உங்க அப்பா தந்தி கொடுத்துக்காரு. நான் இப்ப இருக்கிற நிலைமையில காஷ்மீருக்கு வந்தேன்னா அந்த ஊரே நெருப்பா கொதிக்க ஆரம்பிச்சிடும். என்ன விஷயம்? இன்னைக்கு ஒருத்த என்ன படுத்தின பாட்ட நினைச்சா உன்னெல்லாம் தாய் மாமன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. யார் அவன் சொல்லு? அவன் எலும்பு எண்ணிடுறேன். வம்பு பண்றவன் அட்ரஸ் எழுதி கையிலேயே கொடுப்பா. இல்லைன்னா ஏதாவது அடையாளம் சொல்லு, ஆளை கண்டுபிடிக்கிறேன். அடையாளம்? கார் நம்பர் வந்து அவன் காரும் அவனும் நாளைக்கு என்ன கதி ஆகுறாங்க பாரு. பொண்ணுங்க நடந்துக்கிற முறையா அது? அந்த பொண்ணுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்து பொறுக்கி எந்திர. Thank you.
விதவையா 7 வருஷம் ஜெயில்.
வாய மூடியா, பெரிய பண்ணி தொலைக்கு சொல்ற? ஊட்டி விடுமா? உட்கார்ந்து போல. நீ உட்கார் குமுது. தண்ணி உட்காரையா? வாய பர. மெதுவா பர, அந்த சராசரமு தெரியுது. ஸ்பூன்ல எல்லாம் வேண்டாம், கையில தான் ஊட்டி விடணும். எவ்வளவு நல்லா இருக்கடா முருகா. இப்படி உன் கையிலேயே சாப்பாடு கிடைச்சா உவாரியே சாப்பிட்டுடலாம். உனக்கு என்ன, இதெல்லாம் வாங்கறதுக்கே 1000 ரூபாய் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் தங்க போற? என்னென்ன திங்க போறேன்னு கொஞ்சம் விவரமா சொல்லிடு. வீடு வாசல்லாம் பேசி வைக்கிறேன் விக்கிறதுக்கு. எனக்கு பசிக்கு இந்த அழகி ஊட்டி விட்டா எப்ப முடிக்கிறது? நமக்குக்கே வேலை காட்டுற. ஐயோ என்னங்க, இந்த கையில வலினிட்டு அந்த கையை தூக்கிட்டு இருக்க? ஆமா நீங்க பாத்தீங்களா? சரி இந்த தண்ணி எப்படி சாப்பிடுறது? வாய பர. இடுப்பு கட்டியா பிடிச்சுங்க. என்ன சாப்பாடுப்பா முருகா? அப்பா வருஷம் பூரா சாப்பாட வேண்டாப்பா. ராசியான இடம் பார்த்து அப்பா குமுது, நீ செஞ்ச உபச்சாரத்துக்கு என்ன மாதிரி நல்ல பையனா, சின்ன பையனா, அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழணுமா? என்ன இது, எதுல செஞ்சதுமா? ஏன் கத்துறா? எலவும் பஞ்சாயிரம் அலர்ஜி வந்துட்டேனா அவ்வளவுதான், உடம்பெல்லாம் உங்க மாதிரி குண்டு குண்டா தடிச்சிடும். அப்ப ஒண்ணு செய், கிளியா தரையில படு. கண்ணு குமுது, கண்ணு குமுது, கண்ணு இங்க கொஞ்சம் வாடா. தப்ப நினைச்சுக்காத, நான் உனக்கு குழந்தை மாதிரி இவ்வளவு பெரிய மடியில எங்கேயாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தேன்னா நான் ஓரமா படுத்துக்குவேன். அம்மா என்ன சொல்லுண்டா முருகா, இதுக்கு முன்னால யூ ஃபார்ம் இல்ல எம் ஃபார்ம் இல்ல போ. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நர்ஸ் ஒரு நோயாளி பணியோட பண்றது இல்ல, நீங்க நர்ஸ் நான் நோயாளி. முதுமடி மெத்தையடி ஆடி கொஞ்சம் வாய மூடி தூங்குறீங்களா? இல்லங்க, நான் தூங்கும் போது யாராவது தாளாட்டு பாடுனாங்க, இல்ல நீங்க பாடுங்க. வர ஆத்தத்துக்கு நேரா போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் தோணுது. ஆனா பயமா இருக்கு. குட் மார்னிங். உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் தேவலைங்க. குடிங்க. கைய தூக்க முடியல, எப்படிங்க குடிக்கிறது? வாய கொண்டாங்க. டீ சாப்பிட்டாச்சு, நல்லா சுடு தண்ணி இல்ல, குளிச்சுட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க. குளிங்களா? அதான் இருக்க 7 பாத்ரூம். எப்படிங்க உடம்பு இப்படி வச்சுக்கிட்டு எப்படிங்க குளிக்கிறது? இங்க எருமை எல்லாம் குளிப்பாட்ற பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிடுறேன். ஐயோ எனக்கு ஆம்பளைங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க. கருமா, இன்னும் என்னென்ன வியாதி இருக்கு ஒரேடியா சொல்லி தொலைங்க. அது அப்ப போதாங்க தெரியும். கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். இங்க இல்லைங்க, இடுப்ப பிடிச்சு. அப்பா அப்பா என்ன சொல்ல முருகா, ஆம்பளை உடம்பு தப்பு இல்லைங்க, நெஞ்சத்தை தொட வாங்க. இழுத்துங்க முருகா. அப்பா முருகா, இந்த மாதிரி ஒரு குளியலுக்காக தினமும் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போயிருக்குங்க. எனக்கும் தான் ஆசை ஆளை வச்சு அடிக்கணும்னு. என்ன பண்றது, ஆபர செலவை நினைச்சு அடி வயிற்றுல புளிய கரைக்குத. குளிச்சது போதும், தொடச்சிட்டு வந்து சேரு. குமுது குமுது குமுது, நீயே கொஞ்சம் தொடச்சு விட்டுட. சும்மா எரியா, பொண்டாட்டி செய்ய மாட்டான், கட்டின பொண்டாட்டி செய்ய மாட்டான். நான் செஞ்சிருக்கேன், தொடச்சு வரணுமா? நான் ஒரு மாதிரி ஜாக்கிரத தலை. நல்ல பொண்ணுதான், நான் கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? மாதவன் மனோகர் ஹியர்.
ஏதாவது கேபிள் சங்கம் வந்திருக்கா? ஏதாவது கேபிள் சங்கம் வந்தா முதல்ல ஊர்ல இல்ல வெளியூர் போய் காங்க டூ டேஸ் வந்துருவாங்கன்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன், அதையும் கேக்குறேன். ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன ஏமாத்த நினைச்சா? நான் அவளை ஏமாத்திட்டு அவ வீட்டை நின்று போட்டாச்சு. ஐயோ, ஏன் கேக்குற? ராஜோபச்சாரம், சிக்கன் பிரியாணி கேக்குறியா, அந்த பிரியாணி கேக்குறியா, இந்த பிரியாணி கேக்குறா, ஏன் சொல்ற? சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க நத்திங்மா. டூ டேஸ்ல நான் இங்க வந்துருவேன், சரியா? ஓகே, குட் நைட். Yeah.
ஜீப் எடுத்துட்டு போய் அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, வண்டியில மயக்கம் போட்டு வந்த சீதாமா நல்லா இருக்கிறாங்க. காப்பாத்த போன ஐயாவுக்கு தலையில அடி போட்டு போச்சு, ரத்தம் வேற வருது, மயக்கமா இருக்கிறாரு, கடுமையான ஜுரம் அடிக்குது. உடனே பரப்பிட்டு வாங்க சார். காயப்பட்டதுனால அவருக்கு கடுமையான ஜுரம் அடிக்குது. நான் கொடுத்த மருந்த அவருக்கு நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. இப்போ தூக்க மருந்து கொடுத்துருக்கேன், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க, அவரை ஜாகிரதையா பாத்துங்க. இத கொண்டு போய் டாக்டர் கார்ல வச்சிட்டு வாங்க. ஏ அத நீங்க செஞ்சா என்ன? சரிங்கண்ணே, நானே கொண்டு போய் வச்சிட்டு வரேன், நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. மிஸ்டர் மனோகர் எழுந்துக்கிறீங்களா? மிஸ்டர் மனோகர், மணியாச்சு, மாத்திரை சாப்பிடணும். இந்த வேலையை நேரம் தோறாம செய்யறதுக்கு இந்த வீட்டுல நிறைய ஆட்கள் இருக்காங்க. கடமையை செய்யறவங்களுக்கும் கடம்பட்டவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மிஸ்டர் மனோகர். பரவாயில்லையே, இத்தனை நாளுக்கு அப்புறமாவது என்ன கடம்பட்டிருக்கீங்களே, தேங்க்ஸ். உங்க உயிரையே பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கிறீங்களே, அதுக்கு நான் என் ஜென்மத்துக்கும் கடம்பட்டிருக்கேன் மிஸ்டர் மனோகர். உங்க காலையை தொட்டு கும்பிடணும் தான் தோணுது, ஆனா ரயில்ல இந்த காலடியில் தான் பணம் கடந்ததுங்கிறத நினைக்கும் போது I'm very sorry. உங்க மேல இருக்கிற மதிப்பே குறைஞ்சு போயிடுது. அதுக்காக என்ன செய்ய சொல்ற? நீ காலை தொட்டு கும்பணுங்கிறதுக்காக என்ன கைதியாக சொல்றிய சொல்லு. அந்த கொலையை ஏன் செஞ்சீங்கிற காரணத்தை என்கிட்டயா சொல்லக்கூடாதா? Mind your business. எங்க போயிருந்த? கொஞ்சம் கூட எங்கேதுமே தெரியாத மனுஷன். இனிமேல நான் இந்த வீட்டுல வேலை செய்ய மாட்டேன், நான் பண்ணிட்ட என்ன கொலைகாரம் சொல்றியே? இப்ப நீ செஞ்ச காரியம் என்ன பேர்? ஷபா, 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 என்ன பர்மா, ஆண்டி பர்மா, I'm very sorry. ஷபா, ஆண்டி பர்மா, ஷபா, ஆண்டி பர்மா. ஆண்டி, என்னை விட்டு போக மாட்டீங்களே? என்னை விட்டு மாத்திரம் இல்ல, இந்த வீட்டை விட்டு நான் போவே மாட்டேன். என்ன முத்திரியம்மா, ஒன்ன பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. இனி எந்த காரணத்தை கொண்டும் ஒன்ன விட்டு நான் போக மாட்டேன். தூங்குமா, ஆண்டி மடியிலே பட்டு Thank you.
எஸ் மனோகரியார். நீ சீதா இருக்காங்களா? நான் மூர்த்தி பேசுறேன். ஆ மூர்த்தி, ஹாய் யூ? தேங்க் காட். ஆம் ஃபைன். சீதாவோட பேசணுமா? ஒன் மினிட். சீதா. என்ன? கால் ஃப்ரம் போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ மிஸ் சீதா, நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரணுமே. சாரி இன்ஸ்பெக்டர், அது நான் இப்ப இருக்கிற மனநிலையில கொலகார நிச்சயமா என்னால் அடையாளம் காட்ட முடியாது. நான் சொல்றது கேளுங்க, இந்த கேஸ் விஷயமா என்ன இனிமே அங்க கூப்பிடாதீங்க. எனக்கு இந்த கேஸுக்கும் எந்த அந்த சம்பந்தமும் கிடையாது. ஐயோ, ஐ எம் வெரி சாரி. அந்த பொண்ணை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். சில சமயம் இந்த கேஸ்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறா, சில சமயம் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறா. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு சார். ஒருவேளை இந்த கொலை ஏன் சீதாவே செஞ்சிருக்க கூடாது? இம்பாசிபிள் சார். கொஞ்சம் நிதானமா யோஜனை பண்ணி பாருங்க. கொலை செய்யப்பட்ட சந்திரு சீதாவை ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு டிடி கிட்ட போய் வேற சீட் கொடு அப்படின்னு கேட்டிருக்கு, அவரும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை சந்திரு அவளை கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கலாம், அதனால அவனை கொன்னிருக்கலாம். போலீஸுடைய கவனத்தை திருப்பறதுக்காகவே நான் கொலகாரன அடையாளம் காட்டுறேன்னு அவ சொல்லிருக்கலாம். நாம அவளை அடிக்கடி சாட்சி சொல்ல கூப்பிட்டதும் தப்பிச்சுக்க பாக்குறான். ஏன் அப்படி நடந்திருக்க கூடாது? Why don't you think on those lines? முதல்ல சீதாவுடைய கைரேகையை கொண்டு வாங்க, எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சமா இருக்கு. நம்ம சோபாவும் சீதாவும் ரொம்ப சிநேகிதம் ஆயிட்டாங்கல்ல? ஆமா சார். உனக்கு ஆன்டி வேணுமா மம்மி வேணுமான்னு கேட்டா மம்மி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொல்லு சார். தட்ஸ் குட். இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா டாடி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொன்னாலும் சொல்லு. வாங்க ஆன்டி வாங்க. சோபா, நான் இங்கெல்லாம் வரலாமா? நான் ஒரு புது இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன். ஆமா, இவ்வளவு நாள் நான் இந்த வீட்டுல இருந்திருக்கிறேனே, இந்த இடத்துல நீ ஏன் என்ன கூட்டிட்டு வரல? உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. இது எங்க மம்மியோட புடவை, உடுத்துனீங்கன்னா அழகா இருப்பீங்க. இப்ப வேண்டாம், இந்த மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரி புடவை வாங்கி ஆண்டி கட்டிக்கிறேன். இந்த பாருமா, மம்மி புடவை ஆண்டி கட்டிக்கிறது தப்பு. சீதாமா, குழந்தைக்காக நாம எதையும் செய்யலாம், தப்பு இல்ல. மேலும் தாய பிரிஞ்சிருக்கிற இந்த குழந்தை உன்னை தன்னோட தாய் ஸ்தானத்துல வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுது. அத ஆசையை நிறைவேற்றுறதாமா முறை, கட்டிக்கம்மா. சோபா கண்ணு, நீ போய் ஒன் ரூம்ல இரு, ஆண்டி புடவை மாத்திட்டு வர. வா வா ஓடியா. Thank you.
மக சோபாதா இந்த நகையெல்லாம் போட்டுக்க இந்த புடவை கட்டிக்க நான் வற்புறுத்தினா அதுக்காக நான் செஞ்சேன் நான் தப்பு பண்ணிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க தப்பே இல்லை சீதா நீ இந்த புடவை கட்டினது என் கூதாவை எதிரில் வந்து நின்ன மாதிரி இருந்தது உங்க ஏமாற்றத்துக்கு நான் காரணமாயிட்டேனா என்ன மன்னிச்சிருங்க அது ஏமாற்றமே இல்லை எதிர்பாராத ஒரு இன்பம் அந்த ஒரு நிமிஷம் இன்பத்துக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மனைவி மேல எப்படி பேர் வச்சிருக்கீங்களே உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கிறீங்க நோ நான் தான் கொடுத்து வைக்கல சீதா கடவுள்னு ஒருத்தர் இருக்கானே அவனுக்கு நல்ல வாழ்வுகளை பார்த்தாலே பிடி இது சாடிஸ்ட் இத பாருங்க ஏன் இப்படி அளவுக்கு மீறி குடிக்கிறீங்க உங்க குமுதாவை மறக்கணுங்கிறதுக்காகவா மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் மறைஞ்சு போன குமுதாவை மானசிகமா பாக்குறதுக்கு இதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு பிளீஸ் இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிறதுனாலதான் உங்களை எல்லாரும் பொல்லாதவர்னு சொல்றாங்க எஸ் நான் பொல்லாதவன் தான் பொய் சொல்லாதவன் நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன் வீரத்தை கண்டேன் அடி வானத்தில் வல்லூறு வந்தாலே கோழிக்கும் வீரத்தை கண்டேன் அடி ஞானத்தை பாதித்து மனத்தை சோதித்தால் நான் என்ன செய்தேண்டி நான் உண்டு வீடுண்டு நாடுண்டு வாழ்வுண்டு என்றே தான் வாழ்ந்தேன் அடி நாளாக நாளாக தாளாக கோபத்தில் நடி நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வேண்டம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன் ஏதேதோ நடக்கட்டும் எங்கேயோ கிடக்கட்டும் எனக்கு என்ன உனக்கு என்னடி எல்லாமும் இருந்தாலும் நல்லோரை மதிப்போர்கள் உலகத்தில் கிடையாதடி
இன்பங்கள் துன்பங்கள் சமமாக உருவாக இது போல ஆனே நடி. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், என் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். பிப்பெரு 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 ஒவ்வொரு நாளும் உங்க அம்மா கிட்டே போயிடலாம் நினைக்கிறேன். ஆனா உங்க தனியா விட்டுட்டு போறதுக்கு சோபா, நேரமாச்சு போய் படுத்துக்கமா. வா, நீ போய் படுத்துக்க, ஆண்டி பின்னாடியே வர. சீதா, என் குழந்தையே என்னை ஒளி அனுப்பி வச்சுட்டா. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ இந்த மாதிரி பேசுறீங்க, உங்களை எங்கேயும் அனுப்பி வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. என்ன சொல்ற? இளமை, சொத்து, சுகம், அறிவு, ஆரோக்கியம், எத்தனை இருந்தோம் என்னைக்கோ இறந்து போன மனைவிக்காக என்ன ஏங்கிட்டு இருக்கீங்களே. இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்து வைக்கணுங்க. அன்பையும் பாசத்தையும் அளவில்லாம கொடுக்கிற தகப்பு எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குங்களா? அள்ளி அள்ளி கொடுக்கறதுலயே ஆனந்தப்படுற முதலாளி எத்தனை வேலைக்காரங்களுக்கு இருக்க முடியும்? நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை இழக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. குட் நைட். வாட் மிஸ் மனோபா, வாட் இஸ் திஸ்? சொத்து பத்திரம்ப்பா. அது தெரியுது. எல்லா சொத்தையும் யாரோ முன்பின் தெரியாத ஒரு பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு உன் குழந்தைக்கும் கார்டியன் கிட்டியே? முன்ன பின்ன தெரிஞ்சவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இந்த பொண்ணு மட்டும் எப்படி நம்புற? அவளுக்கு என் பணத்தை விட என் குழந்தை மேல ஆசை ஜாஸ்தி. அது ஒரு தடவை இல்ல, பல தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். பணம் கைக்கு வந்தப்புறம் அவ தலைவியா மாறலாம் இல்லையா? சாகர வரைக்கும் எனக்கு உண்மையா இருப்பாங்கன்னு யாராவது ஒருத்தரை கேரண்டி தர முடியுமா உன்னால? மனோகர், அது இல்ல மிஸ் மனோகர். எவனுக்கு வேணும் சொத்து சுகம்? அவன் ஆஸ்தி பூரா எடுத்துட்டு போனாலும் என் பாத. அவன் குழந்தை மேல சேர்த்துல பாசம் இருக்க. ஐஜி கேம்ப் பண்ணிருக்காரு, ஆபீசர் நிறைய வேலை இருக்கு. நான் பரப்பட்டுமா? வாங்க, சம்பளத்துக்கு அப்போ வேலையும் கவனிங்க. நான் வரேன். வர வர நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வேலை அதிகமா போயிட்டே இருக்கு. கேஸ் எல்லாம் ரொம்ப பெரியடிச்சு. சிகரெட் கேஸ் அங்க வச்சிட்டேனே. நீர் சீதா, அந்த சிகரெட் கேஸ் கொண்டு வாமா.
வேலை ஜாஸ்தினா நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணீங்கப்பா நம்ம நாட்டுல 1 செகண்ட் ஒரு குழந்தை பிறக்குது பாவம் மக்கள் வேலை எல்லாமே அலையறாங்க வேலை கொடுங்க Thank you நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு ரயில்வே பெட்டில கிடைச்ச துப்பாக்கி சீதா கையால எடுத்து கொடுத்த லைட்டர் ரெண்டுலயும் ஒரே கை ரேகை தான் அது சீதாவோட கை ரேகை தான்ங்கிறது சந்தேகம் இல்லாம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு Oh, I have no doubt about it. அவதான் கொலகாரி சார் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் வாட் ஷல் ஐ டூ நெக்ஸ்ட் சார் அரெஸ்ட் இமிடியட்லி சரிப்பா என்ன விசேஷம்னு சொல்லாமலே எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்காரு உனக்கு ஏதாவது தெரியுமா எனக்கும் தெரியாது சரி சீதா இத வந்துட்டேன் இதுவரைக்கும் சோபாவுக்கு நீ டீச்சரா இருந்த இனிமே நீ அவளுக்கு தாய் என்ன சொல்றீங்க சீதா சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சேதான் அன்னைக்கு ரயில்ல நான் அவனை சுட்டேன் தாய் இல்லாத சோபாவுக்கு சரியான துணை கிடைச்ச பிறகுதான் நான் போலீஸ் சரணின்னு முடிவு பண்ணியிருந்தேன் பெத்த தாய் விட அதிகமா அன்பு காட்ட இப்ப நீ கிடைச்சிருக்க இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் செஞ்ச கூட்டத்தை ஒத்துக்க போறேன் அந்த சட்டம் எனக்கு கொடுக்க போறதுன்னு நீ ஏத்துக்க போற சீதா இது ஏற்கனவே நான் செய்த முடிவு என் முடிவுகளை நான் மாத்திக்கவே மாட்டேன் என் சொத்து பூராவுக்கும் நீதா வாரிசுன்னு நேத்தே உயிர் எழுதி வச்சுட்டேன் ஐயோ இது என்ன அவசரமான முடிவு எந்த நம்பிக்கையில இந்த முடிவுக்கு வந்தீங்க உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் சீதா உன்னை பத்தி உனக்கே தெரியுமோ இல்லையோ எனக்கு நல்லா தெரியும் வாழ்க்கை பூரா என் குழந்தை நல்லா காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு பூர்ணம் உண்டு இது பாருங்க மனோகர் நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க அந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி நான் தானே என் உயிரே போனாலும் சரி சத்தியமா சொல்றேன் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேங்க உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் உங்க முடிவை மாத்திக்கங்க பிளீஸ் மனோகர் நான் சொல்றது கேளுங்க 1000 குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம் ஒரு நிரபராதி தண்டனைக்கு ஆளாக கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த 1000 பேர்ல நீங்க ஒருத்தரா இருந்தா இப்ப என்ன குடியா முழுகி போயிடும் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா இந்த எஸ்டேட்ல இருக்கிற எல்லா குடியும் முழுகி போயிடுங்க தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கங்க பிளீஸ் சீதா நீ சொல்றபடியே செய்யலாம் ஆனா என் மனசாட்சி நீ கொலைகாரன்னு சாகர வரைக்கும் குத்தி காட்டுமே உனக்கு தெரியாது சீதா நீ என்ன போலீஸ் காட்டி கொடுக்க முயற்சி பண்ணப்ப எல்லாம் நான் உன்னை தடுத்தேனே அப்ப எல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நானே கொலையாளி கொலையாளியும் சபிச்சுக்கிட்டே வாழ்ந்தேன் ஆயுஸ் பூரா அதிக அனுபவிக்க சொல்றியா அதை விட கோர்ட்ல கொடுத்த தண்டனை எவ்வளவோ மேலே நிஜமா எஸ் இன்ஸ்பெக்டரும் போலீஸும் வந்திருக்கிறாங்க சீதா இப்ப மனசு வச்சா இந்த சட்டத்திலிருந்து சுலபமா தப்பிக்க முடியும் ஆனா நான் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது ஹலோ மூர்த்தி அவாயோ என்னடா நான் வந்து பர்சனல் லைன் பண்ண நீ பரிவாரத்தோட வந்திருக்க நண்பனா வந்திருந்தா நான் மட்டும் வந்திருப்பேன் இன்ஸ்பெக்டரா வந்தனால தான் இவங்களோட வந்திருக்கேன் சில சமயம் நான் ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேன் எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமா மனோகர் இப்ப நான் ஒரு வாரண்டோட வந்திருக்கேன் குட் குட் மூர்த்தி ஐ அம் சாரி இன்ஸ்பெக்டர் உடுப்புகளை மாட்டும் போதே உணர்ச்சிகளை கட்டி வைக்கிறது தான் உண்மையான அதிகாரி டூ யோர் டியூட்டி இன்ஸ்பெக்டர் ம் அரெஸ்ட் பண்ணுங்க மேடம் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் சீதாவை அரெஸ்ட் பண்ற ரயில நடந்த கொலையை செய்தது சீதா சீதா இன்ஸ்பெக்டர் உண்மையான குற்றவாளி நான் தான் நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னத்தான் இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர் கொலை செஞ்சதுனா நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னதான் டேமிட் பேட்டாவே இன்ஸ்பெக்டர் கொலை செஞ்சது நானு இன்ஸ்பெக்டர் இவகிட்ட என்ன அவசியமான பேச்சு குற்றவாளி நான் என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க நோ நோ நான் கொலைகாரன் நான் கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாரையும் நான் ஏன் ஒழிச்சிருக்கேன் தெரியுமா இவங்க எல்லாரும் என்ன தெய்வமா நினைச்சிட்டு இருக்காங்க நோ சந்திரங்க கொலை செஞ்ச கொலையாளி இவங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக
அது மட்டும் இல்லை இன்ஸ்பெக்டர், என் பூரா சொத்தையும் என் உயிருக்கு உயிரான சோபாவையும் சீதா கிட்ட ஒப்படைச்சிட்டு நானே உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சலாம் நினைச்சேன். காட் இஸ் கிரேட், அவன் உங்களையும் இங்கே கொண்டு வந்துட்டான். சீதா, எனக்கும் குமுதாவுக்கும் ஏற்பட்ட சிநேகத்தை பத்தி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னை கொடூரமான மனமுள்ள கொலைகாரன் மட்டும் நினைச்சிடாத, மென்மையான மனமுள்ள காதலனும் கூட. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. பொண்ணோடு உண்டாக கண்ணோடு கண்ணாக, அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்த என் மீது எய்தானம்மா. சிப்பிக்குள் முத்துக்கள் நான் பார்த்தவா, சிந்தாத முத்து
பகத் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? என்ன? இவ சொல்லி நான் உதச்ச அதே அவளோட இதே ஊர்ல சுத்திட்டு இருக்கா. ஆமா, உதக்க சொன்னேன். பழகுனதுக்கு அப்புறம் நல்லவரன்னு தெரிஞ்சது. அதுல என்ன தப்பு? உங்கட என்ன பேச்சு? மாமா, குமுதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்லையா? முடியாது. காரணம்? இவளோட ஊர் சுத்தம் நீயே சொல்ற. அப்படிப்பட்டவள எப்படி பாரு அவன் கட்டி வைக்கிறது? மாமா, இத பார் சந்திரு, அழகுக்கும் கம்பீரத்துக்கும் குமுதா விட அழகான வசியான பெண்கள் கீழ நிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த ஊர் சுத்தம் பண்ண கட்டிக்கணும்? அது எங்க அக்காவோட ஆசை. அவங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான் குமுதாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறேன். நீ அண்ணியா இருந்தா உன் தள்ள கட்டிடுவேன், சொந்த வச்சிருவேன். உனக்கு தகுந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கலன்னா உக்காவோட ஆத்மா சாந்தி அடையாது. நல்ல எண்ணம் தான். ஆனா அவ எவனோ ஒருத்தனோட ஊர் சுத்திட்டு இருக்காள, அதை பாத்துட்டு இருக்க போறீங்களா? கூட கூடாது. இப்ப முடிவு கட்டிடுறேன். குமுதா வாய்ப்படி, நீ எந்த பையனை விரும்புறியோ அவர் நாளை கூட்டிட்டு வா. உனக்கு அவன் கல்யாணத்தை பேசி முடிச்சிடுறேன். சரணப்பா. மாப்பிள்ளையா? எனக்கு அடிக்கடி நெஞ்சுவலி வருதுமா. உங்க நல்ல டாக்டர் பார்க்க வேண்டியதானே? நீங்க நல்ல டாக்டர் நீங்க தான். நீங்க மட்டும் நிர்ணயமா இங்க வந்துட்டீங்கன்னா நான் இன்னும் 10 வருஷம் உயிரோட இருப்பேன். நான் எப்பவுமே சார். குமுதாவோட அண்ணன் ஆர்மியில் இருக்கான், லெட்டர் போட்டிருக்கேன். ஒரு வாரத்தில் வந்துருவான். வந்து கல்யாணத்தை முடிச்சுடலாம். சரிங்க, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. நான் புறப்படுறேன். ஆ, நீங்க உட்காருங்க. அடிக்கடி வாங்க. நான் போ மாட்டே, போ. வாங்க. நோ, வர மாட்டீங்க? அப்பா 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 அப்பா. மேடம், டெலிகிராம். அப்பா அப்பா, இங்க பாருங்க அப்பா. என்னம்மா? அண்ணா என்னம்மா? ஏறந்து போயிட்டாரு. அப்பாவே இழந்துட்டார். உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மனசு தேத்திக்கோ. ஹலோ மிஸ்டர் மனோகர், எங்க வந்தீங்க? குமுதாவை பார்க்க வந்தேன். குமுதா என்ன உங்க அத்தை மகளா இல்ல மாமா மகளா? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவ என் மனைவி. எத்தனை பேர் சாட்சியோட யார் முன்னிலையில உனக்கு தரவாட்டான்? தன் மனசை சாட்சியா வச்சு அவங்க அப்பா தான் இவளை என்கிட்ட ஒப்படைச்சாரு. செத்தவனுக்கு தாரிவில்லைன்னா இருக்கிறவனுக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறியா? வெளிய போட நாய. சந்துரு, வார்த்தைங்க வித்தியாசமா வருது, அப்புறம் நல்லா இருக்காது. எதிரா நல்லா இருக்காது? குமுதோ, வித் யுவர் பர்மிஷன்.
குமுதா போலீஸுக்கு போன் செய்தா சந்திரு கைது செய்யப்பட்டா ஏற்கனவே அவன் செய்து வந்த பல குற்றங்களுக்காக சிறைக்கு கொஞ்சம் வெளியில் எடுத்தாச்சு, டோன்ட் வரி. ஆனா பொண்ணா அலியா. ஆலி, அலியா. இந்த அறுக்கு பாருங்க. என்ன சார் நெருஞ்சி முள்ளு? ஆமா, இந்த நெருஞ்சி முள்ளுதான் அம்மா காலில் குத்திருக்குது. பெரிய டாக்டருக்கு போன் பண்ணாங்க, அவர் வர முடியல, ஆபரேஷன்ல இருக்காரு. நான் நர்ஸ் எல்லாம் வந்தோம். நாங்க வரட்டுங்களா? சார் இது எங்களுது. ஆமா, பத்திரமா வச்சுக்கோங்க. சரி. இந்த முள்ளு குத்துறதுக்கு எவ்வளவு யார் பாட்டா? வெறும் காலால தோட்டத்துல சுத்தாதே சுத்தாதேனு ஆயிரம் தடவை சொல்லுக்கு கேட்டாத்தானே. பத்தியா எவ்வளவு முள்ளு குத்துறேன் என்ன ஆகுது? என்ன ஆகுது? எடுத்து வெளியே போறது. நீங்க பண்ண கலாட்டாவில அம்மாவுக்கு பிரசவ வேதனை அலி பிறந்துருச்சு நினைச்சு பேரு கூட வச்சுட்டேன் சார். எப்படி போய்ப்போ? ஒரு சின்ன குண்டூசியால நானே எடுத்திருப்பேன். இதுக்கு போய் டாக்டர் எல்லாம் புட்டு அமளிஜு மளிப்படுத்திட்டீங்களே. முள்ளு குத்துறதுதான் அவங்க தெரியும். என் மனசு எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? இதுக்கே இப்படி துடிச்சு ஆணி குத்திருந்துச்சுன்னா உயிரே போயிருக்கும். எங்க மாத? பெருசா நமக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி. ஐயோ ஐயோ, பெரியவங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது? என்னங்க இது? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஊர்ல எல்லாம் என்ன நல்ல பையன் நல்ல பையன் இருக்காங்க. என் மானமே போயிடுவேன். ஒண்ணு பண்ணலாம், பொட்டி பொடிக்க எடுத்துக்கிட்டு ஊரை விட்டுட்டு போயிடலாம். இங்க பாருங்க, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. இது முறையா பிறக்க போற குழந்தை மறந்துட்டீங்களா? நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ பாருங்க, என்ன சொன்னி? என்ன கண்டாலும்ளுக்கு உங்க வாரிசு வந்து நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல படுக்கிற வரைக்கும் ஏழு மாசத்துல ஒழுங்கப்படுத்த. குட் நைட். குட் நைட். சிந்தனையே இல்லையா? இங்க பாருங்க, ராத்திரி என் கனவுல கொஞ்சம் ராத்திரி என் கனவுல ஒரு சாமியார் வந்து நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க நன்றி கிட்டவங்கன்னு சொல்லிட்டாரு. யாரோ எங்க கனவுல கனவு
நல்லபடியா குழந்தை பிறந்தா காஷ்மீர்ல இருக்கிற நாகதேவர் கோயிலுக்கு வந்து காணிக்க செலுத்துறதா வேண்டிட்டேன். என்ன பக்தி என்ன பக்தியா குமுதம், ஒன்னு பண்ணு, அடுத்த தடவை ரெட்டை குழந்தை பிறக்கணும்னு இந்த கிருஷ்ணதேவர் வேண்டிக்கோ. போஸ் நல்லாதான் இருக்கு. ஒரு போட்டோ எடு. எப்ப போறோம்? சரி போவோம். ஆனா ஒண்ணு, காஷ்மீர்ல ரொம்ப குளிரும், அங்க போயிட்டு என்ன குத்த சொல்லக்கூடாது. நீ அந்த வேலையை கவனிச்சுக்க, நான் குமுதாவை கவனிச்சுக்கிறேன். ஜல்லிதாயிருக்கா.
சந்திரு நீயா? ஆமா, இன்பமான இல் வாழ்க்கை இத்தனை நாளா என்ன மறக்க வச்சிருச்சுல்ல? இப்பவாவது நீ திரும்பி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மனுஷனா நடந்துக்கோ. மனுஷனா தாண்டி இருந்தேன். என்ன 3 வருஷம் கூண்டுக்குள்ள தள்ளி மிருகமா மாத்திட்டீங்க. இப்ப அந்த மிருகத்துக்கு பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உன் கற்பையும் உன் புருஷனோட உயிரை குடிச்சாதான் இந்த மிருகத்தோட பசி அடங்கும். சந்துரு ப்ளீஸ், நான் சொல்றத கேளு சந்துரு. மனைவி இறக்க காரணமாயிருந்தவனை நான் அழிச்சே தீரணும்னு வெறி பிடிச்சு தெரிஞ்சேன். சந்துவை தேடி எங்கெங்கயோ அலைஞ்சேன். ஒரு நாள் அவன் ரயில்ல ஏறத பார்த்தேன். இன்ஸ்பெக்டர், இந்த பிஸ்டலை தான் சுட்ட. இன்ஸ்பெக்டர், நான் கொலைகாரன் சொல்லிக்கிறதுக்கு அவமானம் பண்ண பெருமைப்படுறேன். என் குமுதாவை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறவனே நான் இந்த உலகத்தை விட்டு அனுப்புனேன். ஐ அம் ஹாப்பி, ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. Thank you.
என்ன உங்களுக்கு தெரியாது. பிறந்து போன உங்க மனைவி குமுதாவோட கூட பிறந்தவன் நான். யுத்தத்துல நான் இறந்து போயிட்டதா வந்த செய்தி தவறானது. யுத்தத்துல காலத்தான் இழந்த என் குடும்பத்தை பார்க்க வந்தப்போ என் தாய் மாமன் சந்துரு நீங்க குமுதாவுக்கு எடுத்துட்டதாகவும் அதனால அவளும் உங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் பொய்யான தகவலை சொன்னான். அதை கேட்டதும் உங்களை சுட்டு பசிக்கிடணும்னு பல தடவைகள் முயற்சி பண்ணேன். ஆனா என் தங்கையோட ஆத்மா உங்களுக்கு காதலா இருந்து உங்களை காப்பாத்திடுச்சு. மனோகர் என்னை மன்னிச்சிடுங்க. மனோகர் இனிமே நீங்க எங்கேயோ போக வேண்டாம். இது உங்க வீடு, இங்கேயே தங்கலாம். சீதா எங்களை பத்திரமா காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. இந்த மன்றம் அவனை குற்றவாளி என்று தீர்மானித்தது. ஆயினும் அவன் குற்றம் செய்த சூழ்நிலையை கருதி அவனுக்கு குறைந்தபட்ச தண்டனையை விதித்தது. அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அங்கு அவனது நன்னடத்தையின் காரணமாக தண்டனை காலம் குறைக்கப்பட்டது. ஒரு நாள் அவன் விடுதலையடைந்தான். சீதா ஜெயில எத்தனை நாள் கழிச்சு என்ன இப்ப சோபா ராஜு உங்களை வளர்ச்சியை பார்த்துதான் புரிஞ்சுக்கிட்டேன். குமுதாவோட நான் வாழ்ந்த நாட்களை நினைச்சுக்கிட்டேன். ஜெயில நேரத்தை கழிச்சுட்டேன். நேரம் போனதே தெரியல. அந்த நினைவுகளோட அந்த கனவோட என் வாழ்க்கை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சீதா நீ எப்படி வாழ்க்கை அமைச்சுக்க விரும்புற? ஒருவேளை நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க விரும்பினா? ப்ளீஸ், நான் யாரோ ஒருத்தருக்கு மனைவியா வாழறத விட என்னைக்கோ உங்களை விட்டு பிரிஞ்சு போன மனைவிக்காக இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. உங்களை மாதிரி ஒரு உயர்ந்த மனிதருக்கு நான் வேலைக்காரியாவே இருந்துருங்க. உங்க மனைவி உங்களுக்கு கொடுத்துட்டு போன சோபாவுக்கும் எங்க அக்கா எனக்கு விட்டுட்டு போன ராஜாவுக்கும் நான் தாயா வாழ்ந்துட்டோன்னு என்னைக்கோ முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன்.